காதல் அது இதுன்னு பயங்கரமாக டியூன் பண்ணி பண்ணி வளர்த்திட்டு வராங்க. நீங்கள் பெண்கள் மீது வைக்கும் அதே காதல் பெண்கள் உங்கள் மேல் வைக்கிறது இல்லையா? ஏன்னா அவங்க வேற, நீங்கள் வேற, பெண்கள் உங்களை காதலிக்கலை. நீங்கள் என்னென்ன ப்ரொவைடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர்வுகளால் அதை விரும்புகிறாங்க. கல்வி முறைகள்லேயே பெண்களின் எதிரியாக ஆண்களை காட்டி காட்டி வளர்த்துறாங்க. அப்போது இந்த சமுதாயத்தை உருவாக்கியதே ஆண்கள் தான். ஆண்களுக்கு துணையாக பெண்களும் இருந்தாங்க, பெண்கள் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக தான். ஆண்களை பலவீனம் பண்ணி பலவீனம் பண்ணி பலவீனம் பண்ணி ஃபெமினிசம்ங்கிற விஷயம் பெருகுது. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அது என்னென்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்யலை, ஒரு ஃபெமினிசத்தை கல்யாணம் பண்ணுறீங்க ஒன்று. அடுத்தது இந்த அரசாங்கத்தை கல்யாணம் பண்ணுறீங்க. சமீபத்தில் அலோபதி டாக்டர் ஒருத்தர் சுயஇன்பம் ஒரு தடவை பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. தற்காலத்தில் நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஊழி காலம். நீங்கள் என்ன சொன்னீங்க, சுயஇன்பம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்க நல்லது இல்லைன்னு சொன்னால் தான் ஆச்சரியம். சொல்லுங்கள், சுயஇன்பம் நல்லது இல்லை, கெடுதல் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அடரா என்னடா இது திடீர்னு இவங்களுக்கு நம்ம மேலே அக்கறையெல்லாம் வந்துருச்சு, நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவங்க பண்ணுறதெல்லாம் இதுதானே. சொல்லுங்கள், நம் மனித இனம் பெருகிருச்சு, அதை குறைக்கணும் ஆச்சுங்களா, மூணில் ஒரு பங்காக குறைக்கணும். நம்மை பலவீனப்படுத்தும் விஷயங்களையாக விடுறது, அப்போது நமக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு ஒரு விஷயங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வர்றது. மக்கள் தொகை குறைக்கிறதுன்னு இதன் விளையாட்டு இல்லை, நம்மளையெல்லாம் இல்லாமல் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லா பக்கமும் நடந்துட்டு வருது. மனிதனை பலவீனப்படுத்தி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உயிரணுக்கள் இப்போ இல்லை, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உள்ளேயும் இல்லை. இதுக்கு காரணம் மக்கள் தொகை மூணில் ஒரு பங்காக குறைச்சே ஆகணும், அதுவும் ஊசி வர்றது மூலமாக குறைக்கணும்னு பில்கேட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். நம்முடைய நாட்டில் ஒரு மருத்துவமனையில் பல மரணங்கள் நடக்கும் ஆச்சுங்களா, மரணம் அதெல்லாம் செய்தியாகவே வராது. விவசாயிகள் கல்லை இறக்கி அது இயற்கை தயாரிக்கிறது இல்லை, அதன் மூலமாக உடலுக்கு நன்மை. இப்போ ஒட்டுமொத்த உலகம் ஒரு சில கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுனால போர்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் போர்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, போலியான யுத்தங்கள் மட்டும்தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இல்லை, இப்போ இலங்கையில் இருக்கு, யோசிச்சு பாருங்கள். அதிபர் ஓடி போயிட்டாரு, அதிபர் ஓடியாச்சு. இப்போ நீ யாரை குறை சொல்லுவேன், இன்னும் பெட்ரோலில் தரமாட்டேன். இப்போ நீ யாரை குறை சொல்லு, இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன, இன்னொரு அதிபர் வந்து அவளுக்காக நீ போராடுவியா? போராடு, ஆனால் கஷ்டப்பட போகிறது மக்கள். அவன் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல ஆச்சுங்களா, அவன் அடிக்கிறான்னு தெரியுதுல, நாம தானே விலகி போகணும், இல்லை திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிக்கிற அளவுக்கு பலம் இல்லைன்னா விலகினால் போயிட்டு, குறைஞ்சபட்சம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சித்த மருத்துவம், ஆன்மீக விஷயங்கள், நம்முடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்களே இந்த கருவமெல்லாம் இல்லாமல் சொல்லுங்க, அதையெல்லாம் நம்ம குறைஞ்சி முழுசாக தெரியலனால இப்போ சித்தர்கள் சொன்ன விஷயங்களை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வலிமைப்படுத்திக்கலாம். உனக்குள்ளேயே எல்லா இன்பம் இருக்குது, வெளியில் ஓடணுங்கிற தேவை இல்லை. வெளியில் நீ ஓடுனா ஆற்றல் இழப்பு, பலவீனம், மரணம் தான். உனக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர், பிரம்மச்சரிய சேலஞ்சு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். பல சகோதரர்கள் எப்போதும் போல அபரிமிதமாக நிறைய கேள்வி பதில் அனுப்பியிருக்கீங்க, எல்லாத்தையுமே வேக வேகமாக பார்த்துட்டு போயிடலாங்க. சகோதரர்கள் பயிற்சிகளில் நிறைய பேர் கலந்துட்டுருக்கீங்க. முதல் வாரம் முடிஞ்சிருச்சு, இது 2வது வாரம். இனி 2வது வாரத்திலேருந்து சகோதரர்கள் எளிமையாக கண்டினியூவாக எப்படி முதல் வாரத்தில் பயிற்சிகளை நீங்கள் எடுத்துட்டீங்களோ அதே போல் எடுத்துகிட்டே வந்துட்டே இருங்க. தீட்சை டைம் வரும்போது அதற்கு உண்டான விஷயங்களையும் நான் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். வாழ்க வளமுடன். இனிமேல் விந்துஜெயம் ஃபைனல் ஸ்டேஜில் கிட்டத்தட்ட பெரும்பாலான பயிற்சிகள் வந்து இனி வேக வேகமாக வரும். சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக இருக்கிறதுல ரொம்ப உறுதி எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற பயிற்சிகள் எல்லாமே நான் முதல்ல சொன்ன மாதிரி, தானே அருளால் சிவயோகம் தங்காது. நீங்கள் உங்களை வலிமைப்படுத்தி கொள்ளாமல் இருந்தால், நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனை தட்டி வெளியேற்றி விட்டீர்கள் என்றால் அந்த மாதிரியான மனநிலைக்குள் சென்றே விடாதீர்கள். இந்த பயிற்சி 3 மாத காலத்துக்கு போகிறதுனால நீங்கள் இந்த 3 மாத காலமும் 90 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் கட்டாயம் நிலைத்தே ஆக வேண்டும். அந்த உறுதியை மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா தீட்சையெல்லாம் போகிற ஸ்டேஜெல்லாம் வரும்போது உங்கள் உடலில் அபரிமிதமான காந்த ஆற்றல் இருந்துச்சுன்னா நல்ல வைப்ரேஷன் தெரியும் சரிங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதிலை கொஞ்சம் வேக வேகமாக பார்த்துடலாங்க. ஆனால் சமீபத்தில் அலோபதி டாக்டர் ஒருத்தர் சுயஇன்பம் ஒரு தடவை பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கலி அடிக்ஷன் ஆயிரும். இவர்கள் இப்படி சொல்லி பல இளைஞர்களின் வாழ்க்கையே நாசம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இதற்கான கர்மா கிடைக்குமா?
அந்த தப்பான எண்ணம் அப்பாவி இளைஞர்கள் இளைஞர்களே நாசமாகறாங்க. இவங்களுக்கு இறைவன் தண்டனை கொடுக்குமா? 1 இயரா நோஃபேப் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன் அண்ணா, வாழ்க வளமுடன். அதாவதுங்க, தற்காலத்தில் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது ஊழிக்காலம். ஊழிக்காலம் ஊழிக்காலங்கிறது ஒரு அடையாளத்துக்காக. நம்ம ஒரு முன்னோர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உலகமும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக சக்கரவர்த்திகளால் ஆளப்பட்டது. தனித்தனியாக சக்கரவர்த்திகளால் ஆளப்படும் போது தமிழகத்தை மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருந்த சோழர்களால், நல்லா போய் யோசிச்சுக்கோங்க, தமிழகத்தை மட்டுமே முழுமையாக ஆட்சிக்கு கொண்டு வந்த சோழர்களால் இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் வரை, அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போயிடுச்சு, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், கங்கை கரை வரைக்கும் ஆட்சியை கண்ட்ரோல் நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க முடிஞ்சது. இந்தோனேசியாவை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மன்னர் அவர் வந்து அவருடைய சரித்திரத்தில் எழுதுகிறாராமா, நான் வந்து குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி அப்படிங்கிற அளவுக்கு எழுதுகிறாருங்களா? யோசிச்சு பாருங்கள், எங்கே இந்தோனேஷியா எங்கே இருக்குது? மலேசியாவெல்லாம் தாண்டி அந்த பக்கம். அப்போது இந்தோனேஷியா ஒரு நாடு கிடையாது, ஆயிரக்கணக்கான தீவுகள் கொண்ட நாடு அது. அப்போது அந்த அளவுக்கு இப்போது தமிழகத்தை கண்ட்ரோலில் வச்சுருந்த சோழர்களால் இவ்வளவு தூரம் விரிய முடியுது அப்படிங்கும்போது, அதே போல் ஒட்டுமொத்த இப்போ, ஆனால் இப்போ பாருங்கள், நம்ம இந்தியா வந்து பூராமே நம்ம நாடு அப்படிங்கிற கண்ட்ரோல் இருக்குதுங்கிற, ஆனால் ஒரு கட்சி தீவு அளவில் கூட நம்மளால் செல்வாக்கு செலுத்த முடியாது ஆச்சுங்களா? ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாது, நம்ம பேர் தான் போட்டுக்கிறோம். வெள்ளைக்காரர்கள் எழுதி வைத்த சட்டங்கள் தான் இன்னும் பாதி பக்கமாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதையே திருத்தம் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் முழுக்க முழுக்க நாடு முழுக்க நாடு இல்லை உலகம் முழுக்க ஒரு சிலரின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது ஏன் நான் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய சக்கரவர்த்திகள் மாதிரி மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் அடிக்கடி போர் வந்துகிட்டே இருக்கும், மக்கள் தொகை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும், பெரும்பாலும் யுத்தம் யுத்தம் யுத்தம்ட்டு உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது அது போல் இருந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்துச்சு, ஓரளவுக்கு லிமிட்டடாக இருந்துச்சு. மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து வலிமையான நாடாக இருக்கும், ஏன்னா போர் வீரர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவங்க அங்கேயே இருக்க மாட்டாங்க, பக்கத்து நாடு ஜெயிக்கிறது பக்கத்து நாடு ஜெயிக்கிறதுன்ட்டு அப்படி விரிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒட்டுமொத்த உலகம் ஒரு சில கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுனால போர்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஏன் போர்கள் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, போலியான யுத்தங்கள் மட்டும்தான் இப்போ நடந்துகிட்ருக்கு, உண்மையான யுத்தங்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது உலக மக்கள் தொகை அபரிமிதமாக தானாகவே பெருகிடுச்சு ஆச்சுங்களா? இது மனுஷனுக்கு மட்டும் இல்லை, ஒரு செம்மறியாட்டை அதை வந்து அறுப்புக்கு அல்லது வந்து உணவுக்காக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது சில வருடங்களில் பல மடங்கு பெருகிரும். அதுபோல தான் மனித இனமும் பெருகிருச்சு. ஆனால் இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அதற்காக பல திட்டங்கள் ஆச்சுங்களா? ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 50 வருடமாக போட்டு 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 இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அது அதை மருத்துவத்தையும் ஒரு கருவியாக மாற்றியாச்சு ஆச்சுங்களா? இது நீங்கள் நல்ல உதாரணமாக உணரணும் அப்படின்னா, நம்முடைய நாட்டில் ஒரு மருத்துவமனையில் பல மரணங்கள் நடக்கும் ஆச்சுங்களா? மரணங்கள் அதெல்லாம் செய்தியாகவே வராது ஆச்சுங்களா? ஒரு ஒரு மருத்துவமனையில் மாதத்துக்கு ஒரு ஒரு 500 பேர் உள்ளே போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 மரணங்கள் இயல்பாக நடக்கும். ஆனால் அந்த மருத்துவமனை ஏற்றுக்காது. குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அதிகபட்சம் 100 மரணங்கள் கூட நடக்கலாம், 500க்கு 100 கூட போகலாம், ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது மருத்துவமனையிலேருந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருங்க ஆச்சுங்களா? ரோட்டில் நடக்கும் மரணங்கள் தான் அதிகம். அப்போது மருத்துவமனைகள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போது அவர்கள் வந்து கொடுக்கும் மருந்துகளால் பல உயிரிழப்புகள் நடக்குது ஆச்சுங்களா? ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. அது சம்மந்தமாக நிறையா வந்து படங்கள் கூட, இந்த எப்படி சொல்லாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எல்லாமே வெளிநாடுகளிலெல்லாம் அவ்வளவு விரிவாக பேசுகிறாங்க இதை பற்றியெல்லாம். ஆனால் நம்முடைய நாட்டில் சித்த மருத்துவத்தில் ஒரு உயிரிழப்பு வந்துருச்சுன்னா தலைப்பு செய்தி படபடன்னு வருது. இதே வணிக மருங்கம் மருத்துவங்களில் வர்ற தலைப்பு செய்திகள் ஒன்றுமே வராது, வணிக மருத்துவத்தை பற்றி வரவே வராது. இதே போல் ஆச்சுங்களா? இப்போது ஆர்கனைஸ்டாக இருக்கிற விஷயங்கள், அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களுக்கு பற்றி செய்திகளே வராது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கந்துவட்டிங்கிற ஒரு விஷயம் ஆச்சுங்களா?
அது கந்து வட்டி சீட்டு போடுறது இதெல்லாம் நமக்குள்ளாக நாமளே ஹெல்ப் பண்ணிக்கிற வித விஷயமா இருந்துச்சு ஆச்சுங்களா. அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செல்ல செல்ல அது சில ஒரு சில அரசியல்வாதிகளின் கைக்குள்ளே குண்டர்கள் கைக்குள்ளே போய் அதை ஸ்பாயில் பண்ணணும், அந்த சிஸ்டத்தை ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்துச்சு. அதனால் பலனடைகிறதாரு வங்கிகள் ஆச்சுங்களா. ஆனால் அந்த வங்கிகள்னால சீரழிகிற எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்கத்தோட உதவியாலேயே எத்தனை மக்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுங்களா. ஆனால் கந்து வட்டினால் நடுத்தருவுக்கு வந்தவங்கெல்லாம் கம்மி, சுத்தமாகவே இருக்காது. அவங்க மனிதாபிமான அடிப்படையில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் ஆகிட்டு போகிற விஷயம் எவ்வளவோ இருந்தது. ஒரு ஊரில் இருந்தால் அதில் ஒரு 4-5 பேர் வட்டி பணம் நிறைய இருக்கிறவங்க வட்டி கொடுத்து உதவி செய்கிறது மாதிரி இருந்தது. அது கந்து வட்டியாக மாறி அதை டிவியிலெல்லாம் ப்ரமோட் பண்ணி அது தவறாக சித்திருச்சு, அதை கிட்டத்தட்ட ஒழிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கிரெடிட் கார்டு, நீங்கள் 100,000 ரூபா கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிரமம் கட்ட முடியல அப்படின்னா அது 2 மடங்கு 3 மடங்கு ஆயிடும். அதை பற்றியெல்லாம் செய்திகள் வராது ஆச்சுங்களா. ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அது அவங்களோடது, புரிஞ்சுதுங்களா. நம்மை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற வங்கிகள் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, வணிக மருத்துவம் எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. இன்னும் சில சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மது ஆச்சுங்களா. விவசாயிகள் கல்லை இறக்கி அது இயற்கை தயாரிக்கிறது இல்லை, அதன் மூலமாக உடலுக்கு நன்மை. கேரளாலலாம் கூட ஒரு சில இடங்கள் அதை தடுக்க முடியாதனால விட்டுட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அந்த இயற்கையான விஷயங்களையெல்லாம் 1000 குறை சொல்லி இழுத்து மூடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் சம்பாதிக்குது. அப்போ அதை அவங்க கண்ட்ரோல் கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி மக்கள் இயல்பாக செஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த விஷயங்களை எல்லாவற்றையுமே இந்த தொலைக்காட்சிகள் போன்ற விஷயங்களினால் காட்டி 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 மக்கள் மனசில் பதிய வச்சு அவங்க என்னத்தை பண்ணுறாங்களோ அதுதான் நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிலை கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி தான் விவசாயம், இயற்கை விவசாயத்தை அழிச்சது எல்லாமே. ஏன்னா மக்கள் தொகை பெருகியிருக்குது, அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த போல் பூராமே நம்மை பலவீனப்படுத்தும் விஷயங்களையாக விடுறது. அப்போது நமக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு விஷயங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே வர்றது, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு ஆச்சுங்களா. அப்போது எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு 4-5 ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களே விசாரிங்களே சக்கரை நோயினால் எத்தனை பேரோட விரல் வெட்டப்பட்டுச்சு, கால் வெட்டப்பட்டுச்சு, மருந்து சாப்பிட்றதுனால எவ்வளோ பலவீனங்கள் வருதுன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்களே எவனாச்சும் ஒருத்த நோய் குணமாக இருக்கா சொல்லுங்கள். தடை வேணா செய் அப்பத்திக்கெல்லாம் நிறுத்தித்தான் வைக்கிறாங்களோ இல்லையா, அது குணமான பாடே கிடையாது. ஏன் குணமாக்கணுங்கிற தேவையும் மேலே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இதுபோல் நம்மை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதங்களில் பலவீனம். அவன் அடிக்கிறான்னு தெரியுதில்ல ஆச்சுங்களா, அவன் அடிக்கிறான்னு தெரியுதில்ல, நாம் தானே விலகி போகணும், இல்லை திருப்பி அடிக்கணும். திருப்பி அடிக்கிற அளவுக்கு பலம் இல்லைன்னா விலகினால் போயிட்டு குறைஞ்சபட்சம் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன சித்த மருத்துவம், ஆன்மீக விஷயங்கள், நம்முடைய முன்னோர்கள் லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்களே இந்த கருவமெல்லாம் இல்லாமல் சொல்லுங்கள். அதையெல்லாம் நம்ம குறைஞ்சி முழுசாக தெரியலினாலும் இப்போ சித்தர்கள் சொன்ன விஷயங்களை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வலிமைப்படுத்திக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, சுயஇன்பம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, அவங்க நல்லது இல்லைன்னு சொன்னால் தான் ஆச்சரியம் சொல்லுங்கள். சுய இன்பம் நல்லது இல்லை, கெடுதல் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அடரா என்னடா அது திடீர்னு இவங்களுக்கு நம்ம மேலே அக்கறையெல்லாம் வந்துருச்சு நீங்கள் ஆச்சரியப்படலாம். அவங்க பண்ணுறதெல்லாம் இதுதானே சொல்லுங்கள். நம் மனித இனம் பெருகிருச்சு, அதை குறைக்கணும் ஆச்சுங்களா, 1/3 பங்காக குறைக்கணும் அப்படி. இப்போது உலக சுகாதார நிறுவனத்தில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா IMF அப்புறம் அதை நிர்வாகம் பண்ணுற பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் மக்கள் தொகை 1/3 பங்காக குறைச்சே ஆகணும், அதுவும் ஊசி வர்றது மூலமாக குறைக்கணும்னு பில்கேட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அப்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ அவங்களாம் சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கு ஒருவர் நல்லா எழுதி போட்டிருந்தாங்க. இப்போ அந்த செய்தியெல்லாம் காணும், பெரும்பாலும் இல்லை. அப்புறம் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்லாம் கொடுத்தாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பயங்கர முக்கியத்துவம். இந்த கவுண்டமணி ஜோக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கையில் ஏற்பானம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் பெரும்பாலும் இல்லையே, அதுக்கு பதிலாக வேறு திட்டங்கள் வந்தாச்சு சரிங்களா. அவங்க முடியலை, அதனாலலாம் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறனால இப்போ வேறு வேறு விதங்களில் மனிதனை பலவீனப்படுத்தி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உயிரணுக்கள் இப்போ இல்லை, ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் உள்ளேயும் இல்லை. இதுக்கு காரணம் இது போல் ஆச்சுங்களா, தண்ணி
எல்லா விதங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கெம்ட்ரெயில்ஸும்பாங்க. வானத்தில் ஆகாய ஊர்திகள் போகும்போது பல வகையான கெமிக்கல்ஸை தூவி விட்டுட்டு இருக்கிறதாவெல்லாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அப்போது எல்லா விதத்துலேயும் நம்மை பலவீனப்படுத்தும் விஷயங்கள் சுற்றி சுற்றி நடந்துகிட்ருக்கு. என்ன காரணம் அப்படின்னா மக்கள் தொகையை குறைக்க வேண்டும். அப்போது இந்த மாதிரியான உலக சூழல்கள் போயிட்டு இருக்கும்போது அப்போது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கிற பல விஷயங்கள் எல்லாமே நம்மை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில எலை ஸ்கேல், அது இலுமினாட்டின்னு சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ இலங்கையில் இருக்கு, யோசிச்சு பாருங்கள். அதிபர் ஓடி போயிட்டார், அதிபர் ஓடியாச்சு. இப்போ நீ யாரை குறை சொல்லுவேன், இன்னும் பெட்ரோல்லாம் தரமாட்டேன். இப்போ நீ யாரை குறை சொல்லுவ, இப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்ன, இன்னொரு அதிபர் வந்து அவளுக்காக நீ போராடுவியா? போராடு, ஆனால் கஷ்டப்பட போகிறது மக்கள் ஆச்சுங்களா. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் தொகை குறைக்கணும். மக்கள் தொகை குறைக்கிறதுன்னு இதுன்னு விளையாட்டு இல்லை, நம்மளையெல்லாம் இல்லாமல் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லா பக்கமும் நடந்துட்டு வருது, நான் சொல்கிறேன்ட்டு இல்லை, இது பலரும் பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானோருக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மூலமாக அதிகாரம் மற்றும் பதவி சுகங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். இப்போ நம்முடைய பயிற்சிகளே எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள், அப்புறம் வந்து வக்கீல்கள், எவ்வளோ பேர் இருக்காங்க பயிற்சிகளில். அப்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்கா? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பிரம்மச்சரிய பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து அவங்களாலையும் சரி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவர்கள் அளவில் தன்னை பாதுகாத்து கொள்ளும் விஷயங்களில் பண்ணிக்கிறாங்க. இப்போ யோசிச்சுக்கோங்க, ஒரு செம்மறியாடு கெடா வெட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா மற்ற செம்மறியாடுகளுக்கு அறிவு இருக்குதுன்னா அது தன்னை அந்த ஐந்தறிவு உயிரினம் வந்து அதனுடைய வாழ்வே அந்த மாதிரியானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. மனிதனும் செம்மறியாடு போல் ஒரு அழிவு பாதைக்கு நம்ம இழுத்துட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுமே அந்த பாதைக்குள்ளே ஏன் போகிறான்? புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு பேர் அறிவு குறைவாக இருக்கிறது நம்மோட தப்பு, சரிங்களா? சுய இன்பு நல்லதுன்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுறது நம்மோட தப்பு. நான் இது பற்றி நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. வணிக மருத்துவர்கள் சுய இன்பம் நல்லதுன்னு சொல்லி அவங்களுக்கு கஸ்டமர் வேணும், அவங்க சொல்லி தானே ஆவாங்க. நாம ஏன் நம்ம தன்வந்திரி சொன்னதை கேட்கல? ஏன் ஆயுர்வேதத்தின் குருவாக இருக்கும் தன்வந்திரி சொல்லியிருக்காரு, நம்முடைய விந்து சக்தி அப்படிங்கிறது நெக்டார் ஃபோர்ஸ், உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்குமான மிகச்சிறந்த மருந்து, அதுக்கு உடலை தயாராக வச்சுக்கணும். நம் சித்தர்கள் எல்லாருமே நம்முடைய உயிரணுக்களை பற்றி அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்களே, ஏன் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை கேட்கவே மாட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள். அப்போது என்ன பண்ணுறேன், சகோதரர்கள் கீழே கமெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து அண்ணா நித்யானந்தாவா நீங்கள் அப்படி வர, எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆர்கனைஸ்டாக இருக்கிற ஒரு ஒரு கிறிஸ்தவ சகோதரர்களை நான் உதாரணமாக காட்ட போகிறேன், எனக்கு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். ஒரு நாலு ஊரில் நாலு சர்ச்சுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பாலியல், ஏதாச்சும் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா கொலை கொள்ளை ஏமாற்றுதல் போன்ற விஷயங்கள் சாதாரணமாகவே தந்தி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைவாக சின்ன கட்டைப்பொட்டியில் போட்டு போடுவாங்கள்ல, என்னென்னு இந்த பாதிரியார் வந்து இந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு. ஏன் அதெல்லாம் செய்தி சேனல்களுக்கு வர்றதில்லை? ஏன் அதெல்லாம் வந்து பெரிய பெருசுப்படுத்துறதில்லை? அது வந்து உண்மை மூலத்தை, உண்மையான ஞானத்தை, உண்மையான அறிவை பெரும்பாலும் கிறிஸ்துவத்தில் வந்து பிரம்மச்சரியத்துக்கு அபரிமிதமான முக்கியத்துவம், ஆனால் அதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளாத பலரும் இருக்காங்க. அவங்கள ஃபாதராகவும் மாறிடுறாங்க, அவங்களால் தவறுகளும் நடக்குது. அப்போது அதை யாரும் காட்டுறதில்லை, ஏன்னா அது ஒரு சில கண்ட்ரோலில் இருக்கிற ரிலீஜியன்ஸ் ஆச்சுங்களா, கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட உண்டியில் பணம் உள்ளவர்களை பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் வந்த பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நேட்டிவ், இந்தியன்ஸ்னாலே நேட்டிவ். அப்போது பல ரகசியங்கள் பொதிஞ்சு அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்களெல்லாம் மக்கள் தொகை குறைக்கணும் அப்படின்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்காக பல சதிகள் சுற்றி சுற்றி நடக்கும் நம்மளை சுற்றி ஆச்சுங்களா. இந்த மாதிரிலாம் நான் பேசினதில்லை அதிகமாக, புரிஞ்சுக்கோங்க. அறிவு இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இந்த கால சூழல்களுக்கு தகுந்தாற் போல்
காசு பணத்து பின்னாடி ஓடுறத பெரிய விஷயமா நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. அதை விட ஒரு போலித்தனம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அது இல்லாமல் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அந்த அந்த அப்போ என்ன, பொருளாதாரமும் தேவை, அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அடிக்ஷன் ஆகிட்டு ஓட வேண்டியதில்லை. புரிஞ்சுதுங்களா? என்ன அச்சடித்து கொடுத்துட்றாங்க. முதல்ல வந்து வரி வாங்குறாங்கங்கிறாங்க இல்லையா, வரி. தங்கம் மட்டும்தான் மக்கள்கிட்ட தங்கம் வெள்ளியெல்லாம் புழங்கிட்டு இருந்துச்சு, அதை வந்து அச்சடிக்க முடியாது. அது வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு மக்களிடமிருந்து வரிப்பணமாக இந்த தானியங்கள், அதுக்கப்புறம் இந்த தங்கம் வெள்ளி இது போன்ற நாணயங்கள் வரியை வாங்கி அரசாங்கம் வந்து ஒரு படையை திரட்டி ஒரு பாதுகாப்பு கொடுத்தது ஒரு காலம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. இப்போ தான் காகிதத்தை அச்சடிச்சிட்றாங்களே. இப்போ 100,000 கோடி உலகத்தில் நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் புழங்கிட்டு இருக்குதுன்னா, அந்த 100,000 கோடியை 200,000 கோடியை அச்சடித்தா மக்கள் கையில் இருக்கும் 100,000 கோடி, 100,000 ரூபாயோட மதிப்பு 50,000 குறைஞ்சிருது. வரி போடணுங்கிறதே கிடையாது. காசை நீங்கள் எதுக்கு அச்சடிக்கிறாங்க? காசு அபரிமிதமாக அச்சடிச்சுட்டு வரியும் வாங்கிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படி நெருக்கடி மனிதர்களுக்குள்ளாக நம்மை பலவீனப்படுத்தும் நெருக்கடிக்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ஆண்மகனுக்கு அப்போ பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க, பெண்களை மிகப்பெரிய கருவிகளாக பயன்படுத்திக்கிறாங்க. பெண்கள், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை சுதந்திரம் இல்லை அப்படின்னு போலியாக பதிய வச்சு கல்வி முறைகள்லேயே பெண்களின் எதிரியாக ஆண்களை காட்டி காட்டி வளர்த்துறாங்க. அப்போது இந்த சமுதாயத்தை உருவாக்கியதே ஆண்கள் தான். ஆண்களுக்கு துணையாக பெண்களும் இருந்தாங்க, பெண்கள் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக தான். ஆண்களை பலவீனம் பண்ணி பலவீனம் பண்ணி பலவீனம் பண்ணி ஃபெமினிசம்ங்கிற விஷயம் பெருகுது. அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அது என்னென்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்யலை, ஒரு ஃபெமினிசத்தை கல்யாணம் பண்ணுறீங்க ஒன்று, அடுத்தது இந்த அரசாங்கத்தை கல்யாணம் பண்ணுறீங்க. அது பாருங்கள். அப்போது யோசிப்பா, இது எவ்வளவு சூது கலிகாலத்தில் ஆண்கள் வந்து பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் உண்மையான சுதந்திரம் உங்ககிட்டயே இருக்குது, இன்பம்ங்கிறது உங்ககிட்டயே இருக்குது. அதை இதெல்லாம் நம்ம நான் இப்போ சொல்ல, சித்தர்கள் காலத்திலேயே மன்னாதி மன்னர்கள் ஆட்சி பண்ண காலத்திலேயே இந்த உண்மையெல்லாம் உணர்ந்து மக்களிடம் தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? உண்மையாக உனக்குள்ளேயே எல்லா இன்பம் இருக்குது, வெளியில் ஓடணுங்கிற தேவை இல்லை. வெளியில் நீ ஓடுனா ஆற்றல் இழப்பு, பலவீனம், மரணம் தான். உனக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அப்போது நீ வெளியில் எதை நம்பியும் யாரை நம்பியும் ஓடணுங்கிற அவசியம் இல்லை. வெளியில் இருக்கிற யாரும் நமக்கு எதிரியும் இல்லை, நண்பர்களும் இல்லை. நமக்கு நாமே தான் எல்லாம், நமக்கு நாமே தான் எல்லாமே. ஆச்சுங்களா? தானே அவனாகி தான் அவனாகி வாழ முடியும். ஒரு ஆண்மகன் சிறுவயது முதலில் இருந்தே காதல் அது இதுன்னு பயங்கரமாக டியூன் பண்ணி பண்ணி வளர்த்திட்டு வராங்க. நீங்கள் பெண்கள் மீது வைக்கும் அதே காதல் பெண்கள் உங்கள் மேல் வைக்கிறது இல்லையா? ஏன்னா அவங்க வேற, நீங்கள் வேற. பெண்கள் உங்களை காதலிக்கலை, நீங்கள் என்னென்ன ப்ரொவைடு பண்ணுறீங்க அப்படிங்கிறத உணர்வுகளால் அதை விரும்புகிறாங்க. அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் வந்து லாஜிக்ஸில் போவீங்க. லாஜிக் அப்படின்னா இது நியாயம், இது தர்மம், ஏன்னா இது இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிறான். ஆனால் பெண்கள் 99-98% பெண்களிடம் அந்த மாதிரி இல்லை, சுயநலமாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அது சமுதாயத்தின் வெளிப்பாடு. உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி 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 ஓட விட்டுட்டே இருப்பாங்க. ஆச்சுங்களா? நிம்மதி போயிடும். உங்களை பலவீனப்படுத்துவதற்கு பெண்களையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் இதை புரிஞ்சு கொண்ட பெண்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே முழுமையான சுதந்திரங்கிறது நம்முடைய முன்னோர் கலாச்சாரத்தில் தான் இருந்துச்சு. ஆச்சுங்களா? இப்போ வந்து பெண்களையும் வேலைக்கு போட்டு அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டு சமுதாயத்தை ஒரு அன்பும் கருணையுமாக இருந்து கொண்டுட்டு வந்த காலத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து ஒரு குழந்தையை உருவாக்கணும்னா நல்ல விதவிதமாக சாப்பிட்லாம் அந்த மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் அவங்களை சமையல் கட்டிலே விட்டாங்க. ஏன்னா நாக்குக்கு அச்சுங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்பச்சு அது செயல்ன்ட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் அந்த பெண்ணுக்கு எப்பப்போ என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மெயின் இஷ்யூ அவங்க சமையல் கட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அப்புறம் அந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு விருப்பமானதை செஞ்சு சாப்பிட்டு இது கொடுமையா? சமையல் கட்டில் இருக்கிறது கொடுமையா? யோசிச்சு பாருங்க. அது அது வந்து அவங்க வாழ்க்கையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திசை மாற்றி விட்டாச்சு. ஆச்சுங்களா? ஆண்களை பலவீனம் பண்ணியாச்சு. பெண்கள் தூண்டிவிட்டு ஆண்கள் மீது நன்றி இல்லாத மனநிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து
ஒரு நம்முடைய வாழ்க்கை ஆண்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை நாம் எவ்வளோக்கு அவ்வளோ நெருங்கி நெருங்கி போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை பலவீனம் பண்ணி நம்மை மரணத்தின் விளிம்பில் நெருக்கி கூட்டிகிட்டு போயிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் டெலிட் கூட ஆயிரும், சரிங்களா? உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உண்மையை நான் சொல்கிறேன், அது உங்கள் அறிவுக்கு சரின்னு பட்டா எடுத்துக்கோங்க, சரியா? நாம் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறதில்ல, இல்லை எதுவும் சொல்கிறதில்ல, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன், அதில் நல்லது கெட்டது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் வணிக மருத்துவர்கள் சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு உங்கள் அறிவில் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? வெளி உலகம் இப்படி தான் இருக்குது, கலிகாலத்தில் இருக்கும் ஆச்சுங்களா. வெளியில் இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னாலும் அதை வெள்ளந்தியாட்டு நம்பிட்டு போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆச்சுங்களா. இந்த வணிக மருந்து ஒரு சகோதரர் எனக்கு மெயில் அனுப்பினார், நான் MBBS படிக்கிறேன், ஆனால் உங்களுடைய விந்துஜயம் பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு ஒரு 900 ரூபா என்னால் கட்ட முடியாது. எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளவு தூரம் நம்ம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளும்போது 18 வயசு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கு இலவசமாக நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், அது அந்த நன்றி அதால் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. அப்போது எவ்வளவு தூரம் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த வணிக விஷயங்களையும் இந்த விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்களை இவங்க சொல்கிறாங்களே, கஷ்டப்பட்டு ஒரு தனி மனிதனாக பல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து நமக்காக சொல்லிகிட்ருக்காரே, இவ்வளவு வீடியோஸ் நம்மளுக்காக போட்டு வச்சுருக்கிறாரே இலவசமாக, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் என்ன, அது பயிற்சிக்காகத்தான் நம்ம கட்டுறோம் அப்படின்னு கூட கிடையாது. இதுபோல் பலர் இருக்காங்க, பலரும் இருக்காங்க. ஒரு இணையதளம் நெட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மாதம் 300-400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கண்ட கண்ட திரைப்படங்களை பார்த்துட்டு ஆபாச விஷயங்களை ஆற்றல் விரயம் பண்ணிவிட்டு இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்குது ஆச்சுங்களா. ஆனால் நல்ல விஷயங்கள் உண்மையிலேயே உங்களை ஊக்கப்படுத்துங்கிற விஷயத்துக்கு அவ்வளவு பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சிலர் ரொம்ப நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, ஒரு பயிற்சிக்கு பல முறை கலந்து கொண்டு ஊக்கம் கொடுக்குறாங்க, அண்ணா நீங்கள் பண்ணுங்கண்ணா, என்னால் முடியல, நீங்கள் பண்ணுறீங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இப்படி இருக்காங்க, ஒரு சிலர் அப்படியும் இருக்காங்க. இப்போது இதுதான் உலகமே, இப்படி தான் நம்முடைய அறிவு நம்ம தான் யோசித்து நம்ம தான் எது சரி தவறுன்னு யோசித்து தெளிவாக போய்க்கணும் ஆச்சுங்களா. அப்போ வந்து நாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, சுய இன்பம் நல்லதா அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லதுன்னு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா நல்லதுன்னு எடுத்துக்கோங்க, கெட்டதுன்னு தோணுச்சுன்னா கெட்டதுன்னு எடுத்துக்கோங்க. ஆனால் நம் முன்னோர்கள் யாருமே இதை நல்லதுன்னு சொன்னதே கிடையாது, புரிஞ்சுதுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது ஒரே ஒரு கேள்வி பார்த்துடலாங்க, இதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து செலிபஸியில் 250 நாள் கடந்துள்ளேன், தொடர்ந்து பயணித்து கொண்டுள்ளேன், உலக பந்தங்கள் அனைத்தும் போலியானது என உணர்ந்து கொண்டேன், இதுவரையிலும் இந்த மாயையில் சிக்கி இருந்ததை நினைத்து பார்த்தால் எனக்கே வியப்பாக இருக்கிறது, இப்போது உண்மை புரிகிறது, இது மட்டுமின்றி பல விஷயங்களை நான் உணர்ந்து கொண்டே வருகிறேன், ஒரு குரு இருந்தால் உணர்ந்தவைகளை அவரிடம் கூறி சந்தேகம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம், குருவை நான் எங்கே சென்று தேடுவது, தயவுசெய்து மனமே குரு என்று சொல்லிவிடாதீர்கள், அந்த மனம்தான் என்னை குழப்பங்களிலேயே உழல செய்கிறது, பிரம்மச்சரியத்திற்கு முன் எனக்கு இப்படியெல்லாம் தோன்றியதே இல்லை, மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே சென்று விடலாம் என்று தோன்றுகிறது, உலக மயக்கம் போலி என தெரிகிறது, அவ்வப்போது அனைத்து விதமான பந்தங்களிலிருந்தும் விலகி எங்காவது ஓடிவிடலாம் என்று போலிருக்கிறது, வாழ்க்கையை சலிப்பாகப் போகிறது, விந்துஜெயம் தியானம் பயிற்சியை இயல்பாக செய்து வருகிறேன், காம எண்ணங்கள் வருவதே இல்லை, 18 வயது ஆகிறது, என் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு விடையளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன். குரு அப்படிங்கிறதே கரு, தமிழ் எழுத்துக்களை நல்லா கவனிங்க, கருன்னு எழுதுங்க ஒரு பேப்பரில், குருன்னு எழுதுங்க ஒரு பேப்பரில், குருன்னு எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் கா வந்து கா சுழிச்சு கீழே வரும், அந்த சுழிச்சு கீழே வர்றதை அப்படியே தூக்கி மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா அது குருன்னு ஆயிடும், புரிஞ்சுதுங்களா? உண்மையிலேயே குரு ஆதி அந்த மான குரு நீயே ஆவாய், நீயே ஆவாய்னு சொன்னால் ஊழ தான் குரு இருக்கார், கு கு அப்படிங்கிறது வந்து தலையில் துரிய நிலைக்கு வந்துடும், மனசு குருன்னு சொல்ல, மனசின் மறுமுனையில் இருக்கும் இறைவன், புரிஞ்சுதா? நீங்கள் சும்மா இருங்க, மனசில் எண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிறர்மன தூண்டலுக்கு கூட ஆட்பட்டு அதில் உழண்டுட்டே தான் இருப்பீங்க, மனசு எங்கே இல்லாமல் போகுதோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான பதில்கள் வர ஆரம்பிக்கும். நீங்கள் 250 நாள் 18 வயசுக்குள்ளே கடந்துருக்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உலக விஷயங்கள்லாம் போலி மாயின்னு தான் நானும் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு வரேனே, ஆனால் நீங்கள் தன்னில் நிலை பெற்று தனக்குள்ளே உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனையே உங்களுக்குள்ளே இருக்கிறாங்கும்போது
நீங்கள் வெளியில் போய் வெளியில் இருக்கிற சாமி உங்களுக்குள்ளே இருக்கையில் ஆசாமி தேடணும்னே நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அது வந்து சில நேரங்களில் அந்த மாதிரி தோணும். அது மாதிரி ஏன் தோணுது அப்படின்னா, நீங்கள் தியானம் சரியாக பண்ணலை. தவம் பண்ணிங்கன்னா நீங்கள் இறைவன் கூடவே இருப்பீங்க. இறைவன் கூடவே நீங்கள் இருக்கும்போது வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வராது. சரியா? நீங்கள் தவம் செய்யுங்க, நல்லா தவம் பண்ணுங்கள். அதுதான் எத்தனை பயிற்சி முறைகள் கொடுத்துருக்கு. விந்துஜெய பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு உலக விஷயங்கள் உலக விஷயங்களே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. உலக விஷயங்கள் போலின்னு தெரிஞ்சிருதில்ல, அதுக்கப்புறம் நமக்குள்ளே நிலைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் நிலைக்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய புலம்பல்களை கொண்டுட்டு போய் இன்னொருத்தர் தலையில் ஏற்றி அவங்கள கஷ்டப்படுத்தோன்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? தெளிவாகிறதே கஷ்டம். தெளிவான பின்னாடி அது இன்னொருத்தரிடம் போய் சொல்லி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கருத்து வாங்கி அது இன்னொரு பக்கம் டைவெர்ட் ஆகி அது தேவையே இல்லை. நானெல்லாம் வேஸ்ட்டு, எங்கிட்டெல்லாம் சொல்லணுங்கிறது கூட இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே நிலச்சி வலிமை அடைஞ்சிட்டிங்கன்னா அதுலேயே நிலைக்கிறதுக்கு ஆரம்பிங்க, நிலைக்கிறதுக்கு பழகுங்க. புரிஞ்சுதா? வாழ்க வளமுடன் சகோதரரே. கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் கிட்டே வந்ததுனால மீண்டும் அடுத்த வீடியோவில் கேள்வி பதிலை சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.